பாலைவனத்திலே கேணி. ஹூப்ளியிலே சில காலம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தங்கி அங்குள்ள மக்களுக்கு அருளாசி வழங்கினார். பின்னர் அங்கிருந்து தமது பயணத்தை பண்டரிபுரம் நோக்கி தொடர்ந்தார். ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மேற்கொண்ட பயணத்தில்தான் எத்துணை எத்துணை அதிசயங்கள். காட்டு வழியாக சென்றால் அங்கே ஒரு அதிசயம், மயானத்தை கடந்தால் அங்கே ஒரு அதிசயம், நடுநடுவே வரும் ஊர்களில் தங்கினால் அங்கேயும் பல அதிசயங்கள். இவ்வாறு அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டு பயணத்தை தொடர்ந்து ஸ்ரீ ராகவேந்திரர் பண்டரிபுரம் சென்று கொண்டிருக்கையில் பாலைவனத்தை கடக்க நேர்ந்தது. மணற்பாங்கான பிரதேசம், கண்ணுக்கெட்டிய தூரம் வரை செடி கொடிகள் ஏதும் இல்லாமல் வறண்ட பிரதேசம், தொண்டை அடைக்கிறது என்றால் கூட துளி தண்ணீர் கூட கிடைக்காத பாலை பிரதேசத்தின் வழியாக தமது சிஷ்யர்களுடன் சென்று கொண்டிருக்கையில் ஒரு சம்பவம். ஸ்ரீ சுவாமிகள் யாத்திரை செல்லும் போது அவருடனேயே பல்லக்கும் செல்லும். பெரும்பாலும் ஸ்ரீ ராகவேந்திரர் பல்லக்கில் அமராமல் பாத யாத்திரையாகவே செல்வார். ஒரு சில சமயங்களில் மட்டும் சீடர்களின் அன்பு கட்டளை கிணங்க பல்லக்கில் பயணிப்பார். ரொம்பவும் ஓய்வில்லாத போது மட்டும் பல்லக்கில் அமர்வார். வெகு தூரம் பாலைவனத்தில் நடந்து வந்த ஸ்ரீ ராகவேந்திரரை அவரின் சிஷ்யர்கள் மிகவும் வற்புறுத்தி பல்லக்கில் அமர வைத்து தூக்கி வந்தனர். அவ்வாறு வந்து கொண்டிருந்த போது சிஷ்யர் ஒருவரின் கர்ப்பிணி மனைவியும் பல்லக்கின் பின்னாலே வந்து கொண்டிருந்தார். அவருக்கு பிரசவ காலம் நெருங்கவே நடக்க முடியாமல் அவதிப்பட்டார். இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்ற நிலை வந்ததும் மணலின் சூட்டையும் பொருட்படுத்தாமல் அப்படியே படுத்து விட்டார். ஸ்ரீ ராகவேந்திரர் தனக்கு பின்னால் நடப்பதை யூகித்து பல்லக்கை நிறுத்த சொல்லி கீழே இறங்கினார். தன் மேல் போர்த்தி இருந்த காஷாய வஸ்திரங்களில் ஒன்றை எடுத்து காற்றிலே பறக்க விட்டார். அது அந்த அம்மையாருக்கு நேரே கூடாரம் போல் அமைந்து நிழலையும் பாதுகாப்பையும் தந்தது. அடுத்து பிரம்மதண்டத்தால் அந்த மணற்பரப்பில் சிறிது தூரம் நடந்து எல்லை கோடு வரை வரைந்து ஜபம் செய்தார். உடனே அவர் எவ்வளவு பரப்பிற்கு எல்லை கோடு வரைந்தாரோ அந்த அளவிற்கு அங்கே ஒரு தடாகமே உருவாகியது. எல்லோருமே அதில் சென்று நீர் அருந்தினர். பின்னர் தம்மிடம் இருந்த உலர்ந்த கனி வகைகளை அந்த சீடரிடம் கொடுத்து மனைவியின் பிரசவத்தை முடித்து கொண்டு தம்மிடம் வருமாறு பணித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். சீடரின் மனைவி அழகான குழந்தையை ஈன்றெடுத்தார். தங்கும் இடமும் அருந்த நீரும் உண்ண பதமான உலர் கனிகளும் கிடைத்ததில் சில நாட்கள் அங்கு தங்கி பின்னர் மனைவியுடனும் குழந்தையுடனும் ஸ்ரீ ராகவேந்திரர் முகாமிட்டிருந்த இடத்திற்கு ஆனந்த பரவசத்தோடு அந்த சிஷ்யர் வந்து சேர்ந்தார். அன்றைக்கு பாலைவனத்திலே ஸ்ரீ ராகவேந்திரரால் உருவாக்கப்பட்ட கேணி இன்றளவும் தண்ட தீர்த்தம் என்ற பெயரோடு விளங்கி வருகின்றது. கூடாரம் மட்டும் அவர்கள் அகன்றதும் அகன்றுவிட்டது. ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் எங்கு சென்றாலும் அந்த இடம் புனிதப்பட்டுவிடும். பாலைவனத்திலே கேணியை உருவாக்கியது போல், பட்ட மரத்தையே துளிர்விட செய்தது போல, தனது யோக சக்தியினால் எதையும் சாதித்துவிடக்கூடியதான மகத்தான மகிமை அவரிடம் நிரம்பியிருந்தது. யாரெல்லாம் அவரை எதிர்த்தார்களோ அவர்களையெல்லாம் தனது அற்புத மகிமைகளினால் அடிபணிய வைத்தார். ஸ்ரீ ராகவேந்திரர் பன்றிபுரத்தை நோக்கி பயணித்து கொண்டிருந்த போது ஒரு அரசன் ஸ்ரீ சுவாமிகள் உட்பட அனைத்து பிராமணர்களையும் வெறித்தொதுக்கியதோடல்லாமல் பிராமணர்களையும் ஹிம்சித்தான். அப்படிப்பட்ட அரசனை ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தனது யுக்தியினால் கிருஷ்ண பரமாத்மாவை போல செயல்பட்டார். அந்த யுக்தியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.